ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்படி என்னதாங்க பிரச்சனை? நேற்று இன்று பிரச்சனை இல்லை, சுமார் 30 வருட பிரச்சனை. அதாவது 1991 இன்று வரை. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவ நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளது. நீண்ட வருடமாக ரஷ்யா உக்ரைன் இடையே உள்ள பிரச்சனை என்ன? அதாவது அது தெரிந்து கொள்வதற்கு முன்பு உக்ரைன் நாட்டோட முழு விவரம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுன்னா அதை பற்றி சுருக்கமாக சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. உக்ரைன் கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு. உருசியாவுக்கு அடுத்தபடியாக பரப்பளவில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய நாடான ஒன்றுதான் உக்ரைன். உருசியாவுடன் கிழக்கேயும் வடகிழக்கேயும் எல்லையை கொண்டுள்ளது உக்ரைன். வடக்கு பெருங்குடனும் மேற்கு போலந்து, சிலோவாக்கியா மற்றும் ஹங்கேரியுடனும், தெற்கு உருமேனியா, மல்தோவா உடனும், கரையோரமாக பார்த்தீங்கன்னா அசோவக்கடல் மற்றும் கருங்கடல் எல்லையை கொண்டுள்ளது உக்ரைன். உக்ரைனோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா கியூ. அரசு தலைவர் பார்த்தீங்கன்னா ஓலோடிக் ஜெலன்சி. இவருடைய இந்த நாட்டு, அதாவது உக்ரைன் நாட்டோட பிரதமர் பார்த்தீங்கன்னா வகல்சி ஒன்சாரு. உக்ரைனுடைய மொத்த பரப்பளவு 603,628 கிலோமீட்டர். இந்நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் கிறித்துவ மதத்தை கொண்டவர்கள். அடுத்து ரஷ்யாவை பற்றி சில விவரங்கள் சுருக்கமாக சொல்றேன். ரஷ்யா தாங்க உருசியான்னு சொல்லுவாங்க அவங்க நாட்டில். ஆசியா, ஐரோப்பியா ஆகிய கண்டங்களில் பெரும் நிலப்பரப்பில் ஒரு பெரிய நாடாக விளங்கும் ரஷ்யா என்கிற உருசியா. ரஷ்யாவோட மொத்த பரப்பளவு 1,70,75,200 சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ளது. ரஷ்யாவின் தலைநகரம் தான் மாஸ்கோவா. ரஷ்ய நாட்டின் ஜனாதிபதி விளாதிமிர் புட்டின். இவர் இந்த நாட்டு பிரதமர், அதாவது ரஷ்ய நாட்டு பிரதமர் பார்த்தீங்கன்னா மிகைல் மிதுசிடின் ஆவார். ரஷ்யா பற்றியும் உக்ரைனை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையே உள்ள பிரச்சனை என்ன? இவங்களுடைய பிரச்சனையை பற்றி சுமார் 30 வருட பிரச்சனை, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1991 முதல் இன்று வரை அதை பற்றி பார்க்க போகிறோம். 1991 மாஸ்கோவில் இருந்து விடுதலை அளிப்பதாக சோவிய குடியரசின் தலைவர் லியானிட் க்ரௌசுக் அறிவித்தார். அப்போது பொது வாக்கெடுப்பு தேர்தல் மூலம் உக்ரைன் அதிபராக லியானிட் க்ரௌசுக் தேர்வு செய்யப்பட்டார். இன்னைக்கு ரஷ்யாவின் தலைநகர் தான் மாஸ்கோ. இந்த மாஸ்கோவில் இருந்தா உக்ரைன் அப்ப வெளியே வந்திருக்காங்க. 1994 அதிபர் தேர்தலில் லியானிட் குச்மா என்பவர் லியானிட் க்ரௌசுக்கை, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த அதிபரை, தோற்கடித்தார். 1999 இந்த லியானிட் குச்மா மீண்டும் அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். இதுல முறைகேடுகள் நடந்ததாக, அப்ப குற்றச்சாட்டுகள் இருந்ததாக பேசிக்கிட்டாங்க. 2004 ரஷ்யாவை சார்ந்த வேட்பாளர் விகடர் யானுஸ் அதிபராக தேர்வானார். தேர்தல் ஓட்டு பதிவுகள் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில ஆரஞ்சு புரட்சி என்ற பெயர்ல அப்ப மறுதேர்தல் நடத்தினாங்க. அப்ப பயங்கர கலவரங்கள், போராட்டங்கள்லாம் வெடித்து ஒரு பெரிய சம்பவமே ஆயிடுச்சு அந்த டைம்ல. அப்புறம் விக்டர் யுஸ் செங்கோ அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். 2005 விக்டர் இசெங்கோ என்பவர் உக்ரைனை நேட்டா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைப்பதாக கூறி அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். அதனால் தேர்வானார். முன்னாள் எரிசக்தி நிறுவன உரிமையாளர் யூலியோ திமோசங்கை பிரதமராக நியமித்தார் அவர். அதன் பின்பு மேற்கிந்திய நாடுகளுடைய பிரச்சனைகளில் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 2008 உக்ரைன் வந்து ஒரு நாள் எங்களது கூட்டணியில் இணையும் என நேட்டா அந்த டைம்ல உறுதியளித்துள்ளாங்க. அதன் பின்பு 2010 அதிபர் தேர்தலில் யானுகோவிச் வெற்றி பெற்றார். கியாஸ் விலை நிர்ணய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உக்ரைன் கடுங்கடல் அந்த துறைமுகத்தின் வழியாக ரஷ்ய கடற்படைகள் போய் குத்தகை ஒப்பந்தம் நீட்டிப்பு செய்யப்பட்டாங்க. அதன் பின்பு 2013 யானுகோவிச் அரசு நவம்பரில் ஐரோப்பிய நாடுகளான வர்த்தகம் தொடர்பான பேச்சுகளை நிறுத்தியது. அந்த பேச்சு ஸ்டாப் பண்ணதுமே ரஷ்யாவுடனான பொருளாதார உறவுகளை புதுப்பிக்க விரும்பினார். யாரு? யானுகோவிச்.
ரஷ்யாவோட பொருளாதார புதுப்பிக்க விரும்பு பண்ணதுக்கு பின்னாடி இதற்கு எதிர்ப்பு கிளம்பி தலைவர் கீவ் பகுதியில் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் சம்பவங்கள் போராட்டங்கள் என நடத்தப்பட்டுள்ளது. 2014 கீவ் நகரில் வன்முறை வெடித்து பலர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு அன்னைக்கு ரெக்கார்டு சொல்லுது. பிப்ரவரியில் தப்பியோடிய யானுகோவிச்சை பாராளுமன்ற ஓட்டெடுப்பு மூலம் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அதன் பின்பு ஒரு சில தினங்கள கிரிமியாவில் உள்ள பாராளுமன்றத்தை ஆயுதமேந்தி நபர்கள் கைப்பற்றி ரஷ்ய கொடியை ஏற்றினார்கள். ரஷ்ய கூட்டமைப்பில் சேருவதற்கு வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த டைம்ல இன்னைக்கு மார்ச் 16 நடத்தினாங்க. அதன் பின்பு பொது வாக்கெடுப்பு மூலம் கிரிமியாவை ரஷ்யாவை தன்னிடம் இணைத்துக் கொண்டது. இதன் தொடர்ச்சியாக தான் ஏப்ரல்ல உக்ரைன் டான்பாஸின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு ரஷ்ய ஆதரவு பிரிவினர் அதாவது சுதந்திரத்தை அறிவித்துக் கொண்டனர். இதனால் அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டுள்ள துவங்குள்ள மே மாதம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் நடந்த தேர்தலில் தொழிலதிபர் பெட்ரோ பரன்சோ அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். அதே வருடம் 2017 ஜூலை மாதம் ஆம்ஸ்டர்டாமிலிருந்து கோலம்பூருக்கு சென்ற MH-17 என்னும் பயணிகள் விமானத்தில் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா விமானத்தில் இருந்த சுமார் 300 மேற்பட்டவர் பலியானார். இந்த பற்றி விசாரணை நடத்தியதற்கு பின்பு ரஷ்யாவில் இருப்பது தெரிய வந்தது. ஆனால் ரஷ்யா இதுவரை தாக்குதலை ஒப்புக்கொள்ளவே இல்லை, இதை மறுத்து கொண்டே வருகிறது. இதுவரைக்கும் 2017 இலவச சரக்கு விற்பனை செய்வது தொடர்பாக உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியங்களுக்கிடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு உக்ரைன் நாட்டினர் விசா இன்றி அதாவது விசாவே தேவையில்ல, நீங்கள் சும்மா பயணிக்கலாம் அப்படின்னு ஒப்பந்தம் கையெழுத்திட்டப்பட்டது. இது ரஷ்யாவுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால 2019 அதாவது புதிய உக்ரைனியா ஆர்த்தடாக்ஸ் தேவாலய முறையான அங்கீகாரத்தை பெற்றது உக்ரைனு. இது கிரிமியத்தையும் கோபப்படுத்தியது. இந்த கிரிமியனை கோபப்படுத்திய பின்பு அதே வருடம் கிழக்கு உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் ஊழலை ஒழிப்பதாகவும் கூறி முன்னாள் நகைச்சுவை நடிகர் விளாடிமிர் ஜெலான்ஸ்கி வாக்குறுதி அளித்து ஏப்ரலில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு பொரன்ஸ்காவை தோற்கடித்தார். மேலும் அவரது கட்சி ஜூலையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றார். மேலும் அமெரிக்க அதிபர் தேர்தலையும் தோல்வி பயத்தில் இருந்த டொனால்டு ட்ரம்பை ஜெலான்ஸ்கியை தொடர்பு கொண்டு அப்போது அவர் பேசினார். தன்னை எதிர்த்து போட்டியிடும் ஜோ பைடன் மகன் உக்ரைனில் மேற்கொள்ளும் தொழில் வர்த்தகங்கள் குறித்து அவர் விசாரிக்க வலியுறுத்தினார். 2020 மார்ச் அன்று கொரோனா இந்த காலகட்டத்தில் உக்ரைன் தனது நாட்டு எல்லைகளை மூடிக்கொண்டுள்ளது. ஸோ அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 2020 கொரோனாவால் பொருளாதாரத்தில் நசுங்கிய உக்ரைனுக்கு சர்வதேச நாணய நிதியம் IMF 5 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து உதவி செய்தார்கள். ஜனவரி 2021 உக்ரைனை நேட்டாவில் சேர அனுமதிக்குமாறு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் ஜெலான்ஸ்கி வேண்டுகோள் விடுத்தார். பிப்ரவரி 2021 உக்ரைனில் உள்ள எதிர்கட்சி தலைவரான விக்டர் மெட்வெச் பொருளாதார தடைகள் 2021 உக்ரைனில் உள்ள எல்லையில் ரஷ்ய படைகளை குவிக்க துவங்கியது. இதை கேட்டப்ப பயிற்சிக்காக படைகளை குவித்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அக்டோபர் 2021 கிழக்கு உக்ரைனில் முதன்முறையாக துருக்கி பைராக்டர் TB2 ட்ரோனை உக்ரைனை பயன்படுத்தியது. அதாவது இந்த ஹெலிகாப்டர் ட்ரோன் மூலம் பறக்க விட்டு பார்த்தாங்க. இது ரஷ்யாவுக்கு கோபப்படுத்தியது. இது ரஷ்யா மீண்டும் உக்ரைன் எல்லையில் அதிக படைகளை குவிக்க துவங்கியுள்ளாங்க. டிசம்பர் 7 உக்ரைனை ஆக்கிரமித்து மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யாவை எச்சரித்துள்ளார். அதன் பின்பு அதாவது டிசம்பர் 17 கிழக்கு ஐரோப்பிய உக்ரைனில் உள்ள எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் நேட்டா மேற்கொள்ளாது என உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. 2022 அதாவது இந்த வருடம் ஜனவரி 14 உக்ரைன் நாட்டு இணையதளங்களை முடக்கும் செயல் அரங்கேற்றப்பட்டது. ஜனவரி 17 உக்ரைனில் உள்ள வடக்கு பகுதியில் பெலாரஸ் நகருக்கு கூட்டு பயிற்சியாக ரஷ்ய படைகள் வர துவங்கியுள்ளன. இது வந்து உக்ரைன் நாட்டு மக்களுக்கு பெரிய பீதி ஏற்படுத்தியுள்ளது. இதனால்
ஜனவரி 24 நேட்டா சார்பில் படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கிழக்கு ஐரோப்பாவில் போர்க்கப்பல்கள் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜனவரி 26 வாஷிங்டன் ரஷ்யாவின் பாதுகாப்பு கோரிக்கைகளுக்காக எழுத்துப்பூர்வ பதிலை முன்வைக்கிறது. மாஸ்கோவின் கவலைகள் பற்றி நடவடிக்கைகளை விவாதங்களை வழங்கும் அதே வேளையில் நேட்டாவின் திறந்த கதவு கொள்கைக்கான உறுதிப்பாட்டை மீண்டும் கூறுகிறது. ஜனவரி 28 ரஷ்யாவின் முக்கிய பாதுகாப்பு கோரிக்கைகள் கவனிக்கப்படவில்லை என்று அந்த நாட்டு ஜனாதிபதி அதாவது விளாடிமிர் புடின் கூறினார். யார் இவங்க? ரஷ்யாவின் ஜனாதிபதி. பிப்ரவரி 2 கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நேட்டா நட்பு நாடுகளை நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற போலந்து மற்றும் ருமேனியாவுக்கு 3000 வீரர்களை அனுப்புவதாக அமெரிக்கா கூறியது. பிப்ரவரி 4 பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக்ல பார்த்தீங்கன்னா புடின் உக்ரைனை நேட்டாவில் சேர அனுமதிக்க கூடாது என்று தனது கோரிக்கையை சீனாவின் ஆதரவை அவர் வென்றுள்ளார். அப்போது பிப்ரவரி 9 உக்ரைனில் உள்ள அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கா வலியுறுத்தியது. பிப்ரவரி 14 பார்த்தீங்கன்னா ரஷ்யா படையெடுக்கும் போது உக்ரைன் மக்கள் தேசிய கொடிகளை பறக்கவிட்டு தேசிய கீதத்தை பாட உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி கூறினார். பிப்ரவரி 15 பார்த்தீங்கன்னா உக்ரைன் அருகே பயிற்சிக்கு பிறகு வீரர்கள் நாடு திரும்புவதாக ரஷ்யா கூறியது. கிழக்கு உக்ரைனில் உள்ள ரஷ்ய ஆதரவு பகுதிகளை சுதந்திர நாடாக அறிவிக்க ரஷ்ய பாராளுமன்றத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 19 ரஷ்யாவின் ஜனாதிபதி புடின் மேற்பார்வையில் ரஷ்ய படைகள் அணு ஆயுத பயிற்சியை மேற்கொண்டன. பிப்ரவரி 21 கிழக்கு உக்ரைனில் உள்ள ரஷ்ய ஆதரவு 2 பகுதிகளை சுதந்திர நாடுகளாக புடின் அங்கீகரித்தார். இதுவரைக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடைப்பட்ட 30 வருட பிரச்சனையை பார்த்தீங்க. இப்ப போர் நடந்துட்டு இருக்குது. இதுல யாரு பலசாலி யாரு பலவீனமா இருக்காங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யா பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில 14,23,70,700 பேர் இருக்காங்க. ஆனா உக்ரைன்ல 4,38,40,000 பேர் இருக்காங்க. ராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல 2,10,000 பேர் இருக்காங்க. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,35,000 பேர் இருக்காங்க. துணை ராணுவ படையினர் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,30,000 பேர் இருக்காங்க. ஆனால் உக்ரைனில் 45,000 பேர் தான் இருக்காங்க. கடற்படை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 600 பேர் தான் இருக்காங்க. உக்ரைன் நாட்டில் பார்த்தீங்கன்னா 35 கடற்படைகள் இருக்குது. மொத்த விமானங்கள் ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 4,100 கடற்படை விமானங்கள் அதாவது மொத்த விமானங்கள் உள்ளது. உக்ரைன் நாட்டில் பார்த்தீங்கன்னா 325 மொத்த விமானங்கள் இருக்குது. போர் விமானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் 775 விமானங்கள் இருக்குது. ஆனால் உக்ரைனில் 75 தான் இருக்குது. ஹெலிகாப்டர்கள் பார்த்தீங்கன்னா 1,500 ஹெலிகாப்டர் இருக்குது ரஷ்யாவில். ஆனால் உக்ரைனில் வெறும் 115 தான் இருக்குது. இதிலே தெரிஞ்சிருக்கோம் யார் பலவீனமாக இருக்காங்க அப்படின்னு. கவச வாகனங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 30,000 வாகனங்கள் இருக்குது. யார்கிட்ட? ரஷ்யா கிட்ட. ஆனால் அவங்கள்ட்ட 12,000 பேர் தான் இருக்குது. 12,000 வாகனங்கள். பீரங்கிகள் பார்த்தீங்கன்னா 12,500 இருக்குது. யார்கிட்ட? ரஷ்யா கிட்ட. ஆனால் உக்ரைனுக்கிட்ட வெறும் 2,500 தான் இருக்குது. தாக்குதல் ஹெலிகாப்டர் அப்படின்னு ஒரு புதுசாக வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 550 தான் இருக்குது ரஷ்யா கிட்ட. ஆனால் உக்ரைன்கிட்ட 50 இருக்குது. ராக்கெட் லாஞ்சர் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,400 இருக்குது ரஷ்யா கிட்ட. ஆனால் உக்ரைன்கிட்ட வெறும் 500 தான் இருக்குது. ஸோ இதில் பலவீனமாக இருக்குது பார்த்தீங்கன்னா உக்ரைன் நாடு தான். இதில் ரஷ்யா கொஞ்சம் கை ஓங்கி இருக்குது. ஸோ யார் பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் இது வரைக்கும் சுமார் 300 பேருக்கு மேலே பலியாயிருக்காங்க உக்ரைன் நாட்டில். இது சுமூகமாக பேசி முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. இதுவரைக்கும் தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க. மாஸ்கை குப்பையிலேயோ ரோட்லேயோ போடாதீர்கள். ஏன்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பரவும் என்ற அபாயம் எழுந்துள்ளது. இது பொதுமக்கள் நலன் கருதி வெளியிடுவோர்.
இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மலாட்டுங்க.